மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். நாங்கள் நிறைய முக்கியமான விஷயம் மூலதனம், ஸோ மூளையும் வேணும் தனமும் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அண்ணனா, ஒரு கூடவே ஒரு குருவாக வந்து என்ன செஞ்சாலும் என்னை வந்து ஓகே பண்ணு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன முதல்ல நன்றி வந்து சக்தி சாருக்கு சொல்லணும். முதல்ல வந்து சரி பண்ணு முடியும், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பண்ணலாம் வா. எப்படி அந்த வாரணம் ஆயிரம்ல சூர்யா அப்பா சூர்யா சொல்லல, இங்கே இருக்கு யூஎஸ், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த துணிவு அவரோட சேர்ந்து நான் ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய தடவை பிளான் பண்ணுவோம், பேப்பர் ஒர்க் பண்ணுவோம், ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும், ஓகே படம் பண்ண போகிறோம், அடுத்த நாள் பூஜை, இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தட்டி போகும். சரி ஓகே நல்ல விஷயம் தான், தட்டி போனால் தப்பு இல்லை, அடுத்தது பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு தடவை 7 வருடங்களாக அப்படியே போயிட்டுருப்போம். அப்போது மனசுக்குள்ளே வடிவேல் சார் காமெடி தான் நினைக்கும், எனக்காடா எண்டு காடு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு நான் ஒவ்வொரு முறை எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதோடைய ஒரு தாக்கம் தானே என்னமோ விக்ரம் நண்பரை பார்க்கும்போது நிறைய பேர் கதை சொன்னாங்க, விக்ரமோட கதை கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, எனக்கு யூனிக்காக தான் இருக்கணும் ஓகேங்களா, எனக்கு எனக்கு இன்னும் பெரிய அடையாளம் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் கொடுக்க போகிறது தான் அடையாளம். ஸோ ஹங்கரி உல்ஃப்னா யார், ஹங்கரி உல்ஃப் என்ன பண்ணும், யார் இவங்க அப்படின்றது தெரியாது, ஆனால் என்னை நம்பி வந்தவங்கள கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் நல்ல இடத்துல கொண்டு வந்து வைக்கணுன்ற ஒரு இயல்பாகவே அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் இருக்க ஒரு ஆள் தான் நான். ஓகே என்ன என் கூட வரீங்கள, வாங்க உங்களை சேஃபாக உங்கள் எங்கே ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணுவேன், இல்லை ஃபுல்லாகவே பயணம் பண்ணுமா வாங்க ஒன்றாவே பயணம் பண்ணுவோம், வின் வின் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். ஸோ அப்படி தான் விக்ரம் கிட்ட பேசும்போது எனக்கும் அவரோட சிங்க் ஆச்சு, ரெண்டு பேர் பேசுகிற விதங்கள், அவரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், எதையும் யாரையும் புகழ்ந்து பேசணுன்ற என்ன இருக்காது, மனசில் பட்டால் பேசுவார், இல்லைன்னா இல்லை இல்லை பிரதர் இது சரியில்லை இது தேவையில்லை அப்படிம்பாரு, இல்லை பிரதர் இது வைக்கணும் அப்படிம்பாரு, அப்புறம் சில நேரத்தில் இல்லை பிரதர் உங்கள் கம்ஃபர்ட் அப்படிம்பாரு. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அதே நேரத்தில் ஸ்டபனாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்தார், கேரக்டர் வைஸ் எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிச்சிருந்தது, டைரக்டராகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி படம் பண்ணலாம் ஓகேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஸோ அப்போது என்னோடய தோளோடு தோல் கொடுக்க நிறைய தோழர்கள் உள்ளே வந்தாங்க, விக்ரம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தார், தளபதி ரத்னமாக இருக்கட்டும் இந்த ஃபீல்டில் அவர் தான் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ தன்மையாக. நான் வந்து எங்களோட ஒரு சின்ன ஃபிலாசபி வச்சுருக்கோம், செட்டில் யூனிட்டில் யாரும் யாரையும் எந்த மாதிரி கோபமாக இருந்தாலும் திட்டக்கூடாது, எவ்வளோ கோபப்பட்டாலும் எந்த வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது, அது ஒரு ரூல் நம்பர் ஒன். அதே மாதிரி எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த டெக்னீஷியனுக்கு தேவையான அன்னைக்கு அவர்களுடைய ஊதியம் அவங்க நின்று வெயிட் பண்ணி வாங்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க நாங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் ஒரே விதமான உணவுகள் தான் அளிக்கப்படும், அதை எல்லோரும் சாப்பிடணும். அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா வேறு எங்கே போய் சாப்பிட்லாம், அதோட ப்ராப்ளம், பிரேக் டைம் முடிஞ்சதுக்குள்ளே வந்துடணும், ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு தான், எந்த ஒரு படிநிலை அடுக்குகள் அவங்களுக்கு அங்கே இவங்களுக்கு அங்கே இந்த சாப்பாடு அங்கே போயிடும் அப்படி கிடையாது, நாங்கள் சின்ன யூனிட்டாக இருந்தாலும் எல்லாம் ஃபேமிலியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றத த டே ஒன்லேருந்து நான் பிளான் பண்ணேன், அதுக்கு எக்ஸிக்யூட்டும் பண்ணோம், அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எந்த இடத்துலையுமே கோவம் வரும், அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கோவப்படுவோம், ஆனால் ஒரு இடத்துலையும் கூட எந்த ஒரு கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இது ஒர்க்கிங் இடம், நம்ம ஒர்க்கிங் இடம் செய்யும் தொழிலே தெய்வம், ஸோ இங்கே வந்து எந்த வார்த்தைகளோ எந்த விஷயமும் சொல்லக்கூடாது, கோவப்பட வேணாம், அமைதியாக போவோம், நின்று பேசுவோம், கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த அந்த ஒரு குழுவை கொண்டு வரும் நினச்சேன், கொண்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் படம் என்னுடைய ஐ வுட் சே திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மேக்கிங், இட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்டு படத்தில் இருக்க எல்லாருமே லைக் இவர் தான் முக்கியம், அவர் தான் முக்கியம், எல்லாருமே இந்த படத்துக்கு முக்கியம், எல்லோரும் சேர்ந்த ஒரு ஒரு படைப்பை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன், வாழ்த்தணும் நம்புகிறேன். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னுடைய வரவேற்பு உரையில், எல்லா டெக்னீஷியன் சாரி தளபதி மட்டும் சொல்லிட்டேன் நினைக்காதீங்க, சூர்யா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சூர்யா இருக்கட்டும், எடிட்டர் வரல அவராக இருக்கட்டும், கலாச்சரன், கலாச்சரன் வந்து நாங்கள் அவர் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர் பேசும்போது தெரியும் உங்களுக்கு, மியூசிக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ யாருக்குமே வந்து ஓகே இது ஒரு புது படம் ஒரு சின்ன படம், இந்த சின்ன படம்ன்ற டேர்ம் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், படம் அவ்வளோதான், எல்லாம் பெரிய படம் பெரிய சின்ன படம் எதுவும் கிடையாது, எல்லாமே படம் தான், எல்லாமே படைப்புகள் தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க படம் பெரிய படம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி நேற்று நைட்டு வரைக்கும் கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார், பிரதர் சவுண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், இது எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ கலாச்சாரன் ஒரு நல்ல ஒரு மனிதர்,
அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய மாஸ்டர் ஓம் பிரகாஷ் சார் அண்ணன் முதல் மீட்டிங்லேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபர் யாத்திசை மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு அவ்வளோ பேருக்கு பண்ணிவிட்டு ஒரு மூணே பேருக்கும் ஸ்டண்ட் பண்ணணும், அதுவும் அவ்வளோ அருமையாக பண்ணார். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிபடாமல் எல்லாமே நியூ ஃபே போய் எங்கேயும் அழிச்சிக்கூடாது, ஆர்வ கோளார போய் யாரையும் அடிச்சிடக்கூடாது, பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் சொல்லி கொடுத்தது. இந்த கிண்டர் கார்டனில் குழந்தைங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த ஃபோனிக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ண போதும், இதுக்கு வரைக்கும் போதும் போதும். அப்புறம் கயிறு கட்டி தூக்கிலாம் போட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். சவுண்ட் மிக்சிங் செந்தில்லாக இருக்கட்டும், நான் வேறு யார் விட்டுருவேன், விஎஃப்எக்ஸ் வெற்றி வெற்றி பிரதருக்கும் நான் நிறைய பேசிகிட்டு இருப்போம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார், ஒரு ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அகேன் இது எல்லாமே ஒரு ஒரு அருமையான அமைப்பு, எல்லோரும் ஒரு நல்ல டீமாக. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக இருக்கவங்க வர முடியல, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் லைக் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு வேணாம் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அவங்க கேப்டன் மில்லர் படத்தில் லைக் டைட் கால் ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அவங்களால இங்கே வர முடியல. மற்றபடி வேறையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்த வேணா திருப்பி சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. யா ஜினிஷ், ஜினிஷ் பிரதர் ஒரு அற்புதமான மனிதர், வெரி ஃபர்ஸ்ட் எங்களோட நாங்கள் அவர்கிட்ட பேசும் போதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எந்த ஒரு விஷயமே அது எஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்களே நோன்ற வார்த்தையே வர மாட்டேங்குது அவர்கிட்டேருந்து. அதுவா பிரதர் பண்ணிடலாம் பிரதர், இதுவா பிரதர் பண்ணிடலாம் பிரதர், நான் சொன்னேன் பிரதர் இது மட்டும் இந்த பண்ண முடியுமா பண்ணிடலாம் பிரதர், இது பண்ணிடலாம் எந்த கேட்டாலுமே லைக் முடியாதுன்ற விஷயமே சொல்ல முடியாது. அதான் படத்தை பயங்கரமாக ஓட வச்சிருங்க பிரதர், பண்ணிடலாம் பிரதர் அப்படி அப்படியே அதான் சொன்னார். ஸோ எஸ் ரொம்ப சந்தோஷம், இது ஒரு அருமையான நாள், இந்த நாளை இன்னும் அருமையாக ஆக்கணும். உங்களுடைய எழுத்துக்கள் மூலயமா நான் கேட்ட வரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை தான் தத்தி தத்தி நடந்திருக்கும், நீங்க எல்லாம் கைத்தட்ட கைத்தட்ட தான் உசேன் போல்மன் நாங்களும் ஓடுவோம். நன்றி, வணக்கம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.